ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம்பேல்டு குமரி மாவட்டம். இந்த ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கட் பண்ண போகிறோம். அதுவும் லைனிங் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், லைனிங் துணி இந்த ப்ளவுஸுக்கு வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த ப்ளவுஸு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரை பகுதி இறக்கத்துக்கு வரும்படியாக தான் போட்டிருக்கு. எப்போவுமே நம்ம நேர் துணியில் தான் உடம்பெல்லாம் தைக்கணும். குறுக்க போட்டு தைக்கும்போது நமக்கு அந்த துணி வந்து ஃபிட்டிங் சரியாக இருக்காது. அதனால் நம்ம கட் பண்ணுறதும் நேர் பீஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த க்ரீனும் சாண்டலும் கலந்த இந்த ப்ளவுஸுக்கு சாண்டல் கலர் லைனிங் எடுத்து வந்திருக்காங்க. இந்த லைனிங்கை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சாரி பீஸை எடுத்து, ப்ளவுஸோட மெயின் பீஸ் இதில் சாரி பீஸ் தான், ஒன்று லைனிங் பீஸ். இந்த மெயின் பீஸை எடுத்து ரெண்டு கரை பகுதியும் அளந்துக்கிடணும். அதில் எந்த கரை பகுதி கொஞ்சம் அளவு கூடுதலாக இருக்குதோ அந்த கரை பகுதியை நம்ம கைக்கு கட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிடணும். இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 20.5 இன்ச், இறக்கம் 14.5 இன்ச். இந்த 20.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் தான் நம்ம தையல் தும் போட்டிருக்கோம். இறக்கம் 14.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் தையல் துணி விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உடம்புக்குள்ள அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், போல்டிங் பகுதி நம்ம பக்கமும் வெட்டு பகுதி நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்கும்படியாக நம்ம வந்து இப்போ துணியை போல்டு பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த கரை பகுதி வந்து இடுப்பு சைடு வரும்படியாக நம்ம வந்து மடிச்சுக்கிடணும். மடிச்சுக்கிட்டு 22 இன்ச்சு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட அளவு 20.5 இன்ச்சு. பாருங்கள், நீட்டாக கட் பண்ணி நம்ம 22 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ லைனிங் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த லைனிங் பீஸை போல்டு பண்ணி நம்ம அளவு வைக்கிறதுக்காக போல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த உடம்பு பீஸை ரெண்டாக மடக்கிக்கிடணும். நீளமாக இறக்கத்துக்கு மடக்கி அடுத்தது நம்ம முன்துண்டு பின்துண்டு, முன்துண்டு ரெண்டு பின்துண்டு ரெண்டாகிட்டு மடக்கலாம். இப்போ 4 வெட்டு பகுதியும் 2 போல்டு பகுதியுமாக இருக்குது துணி. இந்த வெட்டு பகுதி ஆம்கோல் சைடு வரணும். கழுத்து சுற்றளவு வரக்கூடிய பகுதி நமக்கு ஓப்பன் சைடாக வரும். பாருங்கள், 14.5 போக 1.5 இன்ச் தையல் தும்பெடுத்துருக்கோம். மொத்த இறக்கம் நமக்கு 16 தான் தேவை. இந்த 16 போக மீதி இருக்கிறத நம்ம பட்டி கட் பண்ணி தைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் பீஸு 16 இன்ச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. 14.5 இன்ச்சு உடம்புக்கு இறக்கத்துக்கு 16 இன்ச்சு எடுத்திருக்கோம். உடம்பளவு 20.5 இன்ச்சு. மொத்த சுற்றளவு 41, அதில் முன் சுற்றளவு முன் துண்டளவு வந்து 20.5, பின்துண்டளவு 20.5. அதுக்கு 1.5 இன்ச்சு தையல் தும்பு கூட விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக மெயின் பீஸ் எடுத்துக்கிடலாம். மெயின் பீஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த சாரி அட்டாச்சு ப்ளவுஸில் வந்து துணி நமக்கு நிறைய துணி இருக்காது. அதனால் நம்ம இப்போ உடம்பு வந்து குறுக்க போட்டு தான் தைக்கிறோம். ஆனால் லைனிங் வந்து நேராக போட்டிருக்கோம். உடம்பு பீஸு எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கை ஒரு கரை பகுதி கைக்கும் ஒரு பகுதி முதுகு பகுதி வரும்படியாட்டு நம்ம இந்த மெயின் பீஸில் வந்து அளவு வைக்கிறதுக்காக போல்டு பண்ணி போட்டிருக்கோம். இந்த மெயின் பீஸ்லேயும் 16 இன்ச்சு இறக்கமும் 22 இன்ச்சு உடம்பளமும் நம்ம எடுத்துக்கலாம். 14.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு தையல் தும்பு, 20.5 இன்ச்சு உடம்புக்கு 1.5 இன்ச்சு தையல் தும்பு விட்டு 22, இறக்கம் 16. இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், 22 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த பீஸை நம்ம கட் பண்ணி நிறைய எடுத்துக்கிடுவோம். இது கொஞ்சம் இந்த துணி வந்து கொஞ்சம் கிளுபுளு துணி மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ லைனிங் பீஸ் கூட சேர்த்து வச்சு கட் பண்ணலை. பின் பண்ணியும் நம்ம கட் பண்ணலாம். ஆனால் இது தனியாக தான் நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கிறேன்.
அடுத்தது நம்ம அளவு வைக்கும்போது சேர்த்து போட்டு லைனிங்கையும் மெயின் பீஸையும் சேர்த்து ஒரே போல்டிங்கில் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பரான இந்த டிசைன் போட்ட துணி நம்ம இப்போ கட் பண்ணி லைனிங் துணியில் சேர்த்து அடுத்தது உடம்பளவெல்லாம் வச்சிட வேண்டியதான். இப்போ ப்ளவுஸ் மெயின் பீஸ் கட் பண்ணி முடித்தாச்சு, அடுத்தது இதை போல்டிங் பண்ணிவிடுவோம். பாருங்கள் உடம்பளவு ரெண்டாக நம்ம மடக்கிக்கிடலாம், உடம்பு பகுதி துணியை ரெண்டாக மடக்கிக்கலாம். மடக்கி நீட்டாக போட்டுக்கிடுவோம். போட்ட துணியை இறக்கத்துக்கு நம்ம கரெக்டாக 16 இன்ச் வெட்டியிருக்கோம், அந்த 16 இன்ச்சையும் நம்ம நீட்டாக மடிச்சுக்கிடுவோம். பாருங்கள் அந்த வெட்டு பகுதி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும். இப்போ நான் முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக கட் பண்ணி ஷோல்டர் எதுவுமே கட் பண்ணி எடுக்கலை, ஒரே பீஸில் தான் எடுத்துருக்கேன். எப்போவுமே துணி வந்து நிறைய கழுவி போகாத அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள் எல்லா இடமும் கரெக்டாக 16 இன்ச் இருக்குது. இந்த துணியை நம்ம லைனிங் துணி ஏற்கனவே 16 இன்ச் கட் பண்ணி வச்சுருந்த துணியில் வச்சு நம்ம வந்து போல்ட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் நீட்டாக எல்லா வெட்டு பகுதியும் ஒரே லைனிங் துணியோட வெட்டு பகுதியும் மெயின் பீஸ் துணியோட வெட்டு பகுதி எல்லாம் ஒரே பக்கம் வரும்படியாக நம்ம வந்து போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். இது அளவெல்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணதுனால எந்த ஒரு அளவும் வித்தியாசம் வராது. நமக்கு தேவைன்னா பின் வந்து நம்ம வந்து குத்திலாம் ஒன்றும் இல்லை, பின் வந்து நம்ம மாட்டியாச்சுன்னா கொஞ்சம் நகிண்டு தான் போகாத துணி. ஆனால் நான் இப்போ வந்து அந்த பின் எதுவுமே இல்லை செட் பண்ணாமல் சும்மாவே போட்டு தான் கட் பண்ணுறதுக்கு போல்டு பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அளவு வைக்க மார்க் பண்ணிக்கிடுவோம். கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். அடுத்தது உடம்புக்கு நம்ம வந்து ஷோல்டர் அளவு 3.5 இன்ச் எடுத்திருக்கோம். முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச் எடுத்திருக்கோம். இந்த ஆம்கோல் அளவு உடம்பு சுற்றளவு 20.5 அப்படின்னு சொன்னதுனால 5.5 இன்ச் ஆம்கோல் அளவு எடுத்திருக்கோம். பாருங்கள் இதே மாதிரி நம்ம அந்த ஷோல்டர் அளவும் கழுத்து சுற்றளவுக்கு நேர் ஒரு 5.5 ஒரு மார்க் பண்ணி லைட்டாக மார்க் பண்ணிவிடும். அடுத்தது முன் கழுத்து இறக்கத்துலேயும் 5.5 ஒரு மார்க் பண்ணிடலாம். அடுத்ததாக பாருங்கள் இந்த ஆம்கோல் இறக்கம் வந்து நம்ம எந்த பகுதியில் வைக்கோம் அப்படின்னு பாருங்கள், இந்த வெட்டு பகுதியில் தான் நம்ம இந்த ஆம்கோல் இறக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது முன் கப் ஷேப் வந்து 11.5 இன்ச், அதுக்கு 1 இன்ச் கூட வச்சு 12.5 வச்சுருக்கோம். இதே 12.5 உடம்பு சுற்றளவு ஃபுல்லுமே நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள் உடம்பு சுற்றளவு ஃபுல்லுமே 12.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ஓப்பன் சைடு போல்டிங் பகுதியில் ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 இன்ச் கம்மி பண்ணி இடுப்பு சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த உடம்பளவு போக மீதி இருக்கிறது தையல் தும்புக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் இந்த உடம்பு பகுதி 20.5 இன்ச் அப்படின்னால இந்த 10.5 ஒரு பக்கத்துக்கு இருக்கும், அந்த 10.5 நேர் பாதியில் ஒரு மார்க் பண்ணி இந்த ஆஃப் ரவுண்டு பட்டிக்குள்ள அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்து சுற்றளவு அந்த போல்டு பகுதியில் 1.5 இன்ச் கம்மி பண்ணியிருக்கோம், இடுப்பு சைடில் 2 இன்ச் கம்மி பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். முன் கைக்குழி கொஞ்சம் குழிஞ்சு வரும், பின் கைக்குழி கொஞ்சம் அதை விடவும் மெதந்துந்தயமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த கைக்குழியும் 1.5 இன்ச் வித்தியாசத்தில் மார்க் பண்ணிக்கலாம், முன் கைக்குழி பின் கைக்குழி. பாருங்கள் இந்த ப்ளவுஸு கப் ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது முன் கழுத்தும் ரவுண்டு நெக் தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். பாருங்கள் சூப்பராக அந்த 1.5 இன்ச்சும் 2 இன்ச்சு வித்தியாசம் நமக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சூப்பராக அந்த
முன் கப் ஷேப்போட அளவை பார்க்கும்போதே நமக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது பின் கழுத்து 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் நம்ம எப்போவுமே பட்டியை வந்து கட் பண்ண பிறகு தான் இந்த ஷோல்டர்லாம் நம்ம கட் பண்ண தொடங்கலாம். பாருங்கள், பட்டி பீஸு லைனிங் துணியையும் மெயின் பீஸ் துணியையும் சேர்த்துப்போம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பின் கைக்குழி நம்ம வந்து சேர்த்தே 4 துணியும் சேர்த்தே லைனிங்கையும் மெயின் பீஸையும் சேர்த்தே கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஷோல்டர் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது முன் கழுத்து இறக்கம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அடுத்தது இந்த போல்டு பகுதி கட் பண்ணி விட்டுக்கிடலாம். ஓப்பன் சைடில் முன் கழுத்து இறக்க பகுதியில் போல்டு பகுதியில் நம்ம மடக்கி போட்டிருந்தோம், அந்த போல்டு பகுதியை கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்தது பின் கழுத்தம் 2.5 இன்ச் சுற்றளவு வச்சு 7.5 இன்ச் இறக்கம் வச்சு நீட்டாக ஒரு ரவுண்டு நக்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த ப்ளவுஸில் உடம்பு சுற்றளவுக்கு என்னதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, உடம்பு சுற்றளவுக்குள்ளே இந்த கழுத்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணியாச்சுன்னா அடுத்தது முன் கைக்குழி மட்டும்தான் இந்த உடம்புக்கு வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது வரும். பாருங்கள், பின் கழுத்தம் 7.5 இன்ச் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் முன் கைக்குழி முன் துண்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வித்தியாசத்தில் கட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், அந்த கட் பண்ணியிருக்கிற வித்தியாசம் வந்து தெரியுது. ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணும்போது எல்லாம் நீட்டாக கட் பண்ணியாச்சுன்னா நம்ம தைக்கும்போது நமக்கு கட்டிங் வேலையே இருக்காது, அப்படியே நீட்டாக இருந்து நம்ம தச்சிட வேண்டியதான். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கப் ஷேப்புக்கு 0.5 மார்க் நம்ம பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் 20.5 இன்ச்னால நான் அந்த ப்ளவுஸுக்கு வந்து 3.75 இன்ச் போல்டு பண்ணியிருக்கேன். ஓப்பன் சைட்லேருந்து லைனிங் துணியை தான் போல்டு பண்ணி இப்போ மார்க் பண்ண போகிறேன். 3.75 இன்ச் மடக்கி அதில் 3.5 இன்ச் உயரத்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது இந்த மெயின் டாட்டோட அளவு 1.5 இன்ச் வச்சு 2.5 இன்ச் மொத்தம் பிடிக்க போகிறோம். ஒரு சைடு 1.5, ஒரு சைடு 1.5. அப்போ ஒரு கப் ஷேப்புக்கு 2.5 இன்ச் டாட் நம்ம பிடிக்க போகிறோம். இந்த மெயின் டாட்லேருந்து தான் நம்ம ஆம்கோல் டாட் பிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மெயின் டாட் 0.5 மார்க் பண்ண இடத்துலேருந்து நீட்டாக நம்ம மடிக்கும்போது இந்த ஆம்கோல் அளவு வந்துடும். அடுத்தது ஓப்பன் சைடில் நம்ம டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம மெயின் டாட் தான் பிடிக்கணும். அடுத்தது ஓப்பன் சைடில், ஓப்பன் சைடு துணி மின் கழுத்து இறக்கம் நல்லா கூடுதலாக இருந்தால் அளவு வித்தியாசமாக வரும், இல்லைனாக்கி நேர்பாதையை நம்ம அளவெடுத்து அந்த பாதிக்கு நேர் ஒரு மார்க் பண்ணால் போதும். சூப்பரான ஒரு ஓப்பன் டாட் வந்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள், ஓப்பன் டாட்டுக்கும் நம்ம 0.5 மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஆம்கோல் டாட்டு, அந்த ஆம்கோலில் இருந்து நேராக மெயின் பீஸுக்கு நேரமாக போல்டு பண்ணும்போது பாருங்கள் கிராஸாக அந்த டாட் வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு வரோம். அடுத்தது ஓப்பன் சைடில் பிடிச்ச டாட்டுக்கு நேர் அந்த துணியை மடக்கும்போது பாருங்கள் இந்த 3 பாயிண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப வித்தியாசமே இல்லாத வர அளவு வந்து கரெக்டாக இருக்கும்படியாக வரோம். இதே மாதிரி நீங்களும் 0.5 மார்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மொத்தம் 41 இன்ச் உடம்புள்ள ஒரு ப்ளவுஸுக்குள்ள 0.5 மார்க்கிங் தான் இது. பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம 0.5 மார்க் பண்ணியாச்சு கப் ஷேப்புக்கு. அடுத்தது நம்ம ஆம்கோல் பகுதியில் வெட்டின துணியை எடுத்து ஓப்பன் பீஸ் அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி நம்ம ஹூக் வைப்போம்ல அந்த பீஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு 3.5 இன்ச் சுற்றளவுள்ள ஒரு துணி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பட்டி பீஸ் நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணோம், அந்த பட்டி பீஸை நேரே எடுத்து 2 மடக்கிக்கிடணும். பாருங்கள், எல்லா துணியும் ஒரே அளவு வச்சு அதை 2 மடக்கி நம்ம ஃப்ரெண்டில் அந்த கப் ஷேப்புக்கு மெயின் டாட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணோம். அந்த 2.5 இன்ச்சியை சமமாக 1.5 1.5 வச்சு கட் பண்ணிக்கிட வேண்டியதான். பாருங்கள், சூப்பரான பட்டியை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ துணி வேஸ்ட்டு போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அந்த துணியில். அடுத்தது கை கட் பண்ணிவிடுவோம்.
இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவும் 7.5 ஏழ்ரைன்னா 15 இன்ச்சு. நமக்கு அப்போ 17 இன்ச்சு 2 இன்ச்சு தையல் தும்பிட்டு கை சுற்றளவு துணிக்கு 17 வேணும். இங்கே வந்து போதுமான அளவு துணி இல்லை நம்மகிட்ட, 15 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் ரெண்டு கைக்குமே நம்ம ஜாயின் பண்ணி தைக்கும்போது இந்த அக்கிள் பகுதியில் நமக்கு துண்டு போட வேண்டியது வரும். அதனால் நம்ம இப்போ இந்த கை துணியில் மெயின் பீஸ் துணியில் கை எதுவுமே நம்ம கட் பண்ணலை. இப்போ லைனிங் பீஸில் தான் நம்ம வந்து கை வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள், போல்டு பகுதி கையோட ஷோல்டரோட சென்டர் பகுதியாகவும் வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியாகவும் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். கையோட நீளம் 7 இன்ச்சு, கை சுற்றளவு 7.5 இன்ச்சு. பாருங்கள், இந்த கை நீளம் நம்ம மொத்தத்துலேயே 8 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். 1.5 இன்ச்சு லைனிங் ஜாயின் பண்ணி அதை திருப்பி எடுக்கவும், ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு 1.5 இன்ச்சு, மொத்தம் 8 இன்ச்சு எடுத்துருக்கோம். இந்த கையோட சுற்றளவை அடுத்தது மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த 8 இன்ச்சு கை நீளம் எடுத்துருக்கிற அளவு ஃபுல்லுமே நம்ம 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்தது 1 இன்ச்சு மீதி இருக்கிறது நமக்கு வெட்டு பகுதி தையல் தும்புக்கு வரும். பாருங்கள், இந்த 7.5 இன்ச்சு வச்ச பிறகும் ஷோல்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் பகுதியில் ஒரு 3.5 இன்ச்சு 3.75 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்தது ஷோல்டர் சென்டரோட இருந்து ஒரு 1.75 இன்ச்சு அளவு வச்சு இந்த ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து இந்த ஷோல்டர் அளவில் ஒரு 1.75 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதோட சென்டர் பார்க்கணும். ரெண்டையும் டேப் வச்சு அளக்கும் போது 7 இன்ச்சு வந்து, அப்போ நம்ம அந்த 3.5 இன்ச்சில் ஒரு சென்டர் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ண பிறகு பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம லைட்டாக வரைஞ்சிக்கலாம். முன் கைக்குழி கொஞ்சம் குழிஞ்சு வர்றது மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். பின் கைக்குழி கொஞ்சம் மோடு மாடலில் வரும்படியாக நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், சூப்பராக நம்ம இப்போ கையோட ஆம்கோல் பகுதி மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக கையோட கீழ் சுற்றளவு எட்ஜி 1 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இது தான் இந்த கையோட தையல் போடுற இடம். அடிஷ்னல் தையல்லாம் நம்ம போட்டு ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடம் தையல் தும்பு விட்ட இடம் தான் அந்த 1 இன்ச்சு. அடுத்ததான் நம்ம கட் பண்ணிட வேண்டியதான் கை. பாருங்கள், கையோட சென்டர் பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு பின் கைக்குழியை தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அடுத்தது ஷோல்டர் வந்து சென்டர் மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது முன் துண்டு 2 பீஸை எடுத்து முன் கைக்குழி மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக நம்ம இப்போ கை வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ கை கட் பண்ணி முடிச்சாச்சு. முன் கைக்குழி பின் கைக்குழி ஆம்கோல் அளவு எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக கிராஸ் பீஸ் நம்ம மார்க் பண்ணி 1.5 இன்ச்சு அகலத்தில் கிராஸ் பீஸ் மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த கிராஸ் பீஸ் வந்து கழுத்து பகுதி முன் துண்டம் பின் துண்டம் சேர்த்து கட் பண்ணதுனால இந்த கிராஸ் பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் இந்த கிராஸ் பீஸோட அகலம் 1.5 இன்ச்சு, ஏன்னா இது சாதாரண நார்மல் ரவுண்ட் நெக் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிராஸ் பீஸ் நம்ம கிராஸில் தான் கட் பண்ணணும். அதான் துணியோட டிசைனிங் கிராஸில் இருக்கும்படியாக தான் நம்ம வந்து கட் பண்ணணும். சும்மா நேர் துணியில் கிராஸில் கட் பண்ணிவிட்டு இதுதான் கிராஸ் பீஸ் அப்படின்னு நினச்சி நம்ம தைச்சா அந்த நெக் வந்து நல்லா இருக்காது. இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லுமே நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், ஓப்பன் பீஸு, பட்டி பீஸு, முன் துண்டு, பின் துண்டு, ஆனால் இதில் வந்து நம்ம ஷோல்டர் மட்டும்தான் கட் பண்ணலை. சென்டர் மார்க் பண்ணி லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துருக்கோமே தவிர தனியாக கட் பண்ணலை. தனியாக வேணுமா கட் பண்ணி எடுத்து தைக்கணுனாலும் தைச்சிக்கிடலாம். பாருங்கள், இப்போ கை ஜாயின் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி, முன் பட்டி கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஓப்பன் பீஸ் கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. கழுத்து தைக்கிறதுக்கு எல்லா பீஸுமே நீட்டாக நம்ம கட் பண்ணியாச்சு. ஆனால் மெயின் பீஸ் மட்டும், கையோட மெயின் பீஸ் மட்டும் நம்ம தைக்கும்போது கைக்கு கட் பண்ணிக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வெல்டு சேனலில் கட்டிங், ஸ்டிச்சிங், டிசைனிங் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன வீடியோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள்.
நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 41 இன்ச் உடம்பும் 14.5 இன்ச் இறக்கமும் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு. இந்த ப்ளவுஸு நீங்களும் மறக்காமல் கட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த அளவில் நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.